ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எம்மா சார். ஸோ டெலிகிராம் குரூப்பில் ஒரு நண்பர் என்ன கேட்டிருந்தார் அப்படின்னா, சார் நான் நல்லா சார்ட் எல்லாம் வரைகிறேன், குரூப்பில் வச்சு நல்லா சார்ட் வரைஞ்சி ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் இருந்தாலும் எனக்கு வந்து 100க்கு 20% தான் சக்ஸஸ் ஆகுது, மீதி 80% தான் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கு ரீசன் என்னென்னா, நீங்கள் என்ன தான் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக இருந்தாலும் நல்லா சார்ட் உங்களுக்கு வரைஞ்சி ட்ரேட் பண்ண தெரிஞ்சாலும் கிரிப்டோ கரன்சியை பொறுத்தளவில் என்ன நடக்கும் அப்படின்னா, இன்ஸ்டிடியூஷனல் அவங்களுடைய கையில் தான் இருக்குது. ஒரு கரன்சியாக இருந்தாலும் சரி, இல்லை மொத்த கிரிப்டோ மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, அவங்க கையில் தான் வந்து இருக்குது. என்னென்னா, அவங்க நினச்சா மட்டும்தான் ஒரு கரன்சி மேலே போகிறதும் கீழே வரதும், அதாவது அப் ட்ரெண்டில் எடுத்துகிட்டு போகிறதும் டவுன் ட்ரெண்டில் எடுத்துகிட்டு வரதும் அவங்க கையில் தான் இருக்கும். ஸோ இதை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்சேஞ்சிலேயோ அல்லது ஃபண்டமெண்டலாக ஒரு மீட்டிங் நடக்க போகுது அப்படின்னா, அட்வான்ஸாக அவங்களுக்கு இன்சைடர் மூலம் இன்ஸ்டிடியூஷனில் அவங்களுக்கு தகவல் கிடைக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மார்க்கெட்டை ட்ரெண்டு எப்படி கொண்டு போகலாம், இப்போ இன்சைடர் மூலம் அவங்களுக்கு தகவல் கிடைச்சிருச்சு, ஒரு மார்க்கெட் வந்து அல்லது ஒரு கரன்சியை சூஸ் பண்ணிக்கிறோம், இப்போ எஸ்ஓஎல் இருக்குது அல்லது எக்ஸ்ஆர்பி இருக்குது, எக்ஸ்ஆர்பியை நம்ம வச்சுக்கிறோம், ஏன்னா ரிப்பிள் தான் வந்து அடிக்கேஸ் நடந்துகிட்ருக்கு, அடிக்கடி அதில் தான் நிறைய அப்டேட்லாம் வருது, சில நேரம் டவுன் ஆகும், சில நேரம் மேலே அப் ஆகும். ஸோ அதை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ ரிப்பிள் வந்து பார்த்திங்கன்னா, ஃபண்டமெண்டலாக ரிப்பிளில் ஒரு நியூஸ் வருது, அதுக்கு வந்து இப்போ கேஸ் நடந்துகிட்ருக்கனால அது வந்து எஸ்இசி அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கலை அப்படின்னா, அப்படின்றது இன்சைடர் மூலம் அவங்களுக்கு அட்வான்ஸாக தெரிய வருது. அது யாருக்கு? இன்ஸ்டிடியூஷனல் அவங்களுக்கு. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ 15ஆம் தேதி மீட்டிங் அப்படின்னா, சாரி 15ஆம் தேதி ஏதோ ஒரு தீர்ப்பு வருது, எஸ்இசி சைட்லேருந்து தீர்ப்பு வருது அப்படின்னா, இவங்களுக்கு 10ஆம் தேதியே அவங்களுக்கு இன்ஃபார்ம் கிடச்சிரும். அவங்க என்ன பண்ணுவாங்க, சில கரன்சி ரிப்பிளை டவுன் ட்ரெண்டுக்கு கொண்டு போகிறதுக்காக அவங்களுக்கு தேவையான, அதாவது அவங்க வச்சுருக்கக்கூடிய $1 மில்லியனை வச்சு அவங்களுக்கு தேவையான கரன்சி எல்லாமே பை பண்ணி, அதாவது செல் ஆர்டர் போட்டிருப்பாங்க. அதாவது ஃபியூச்சர் ட்ரேட் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், ஃபியூச்சர் ட்ரேட் அப்படின்றது ஷார்ட் அப்படின்றது செல், அது லாங் அப்படின்றது பை. அப்போ நீங்கள் பை எடுத்தாலும் ப்ராஃபிட் தான், செல் எடுத்தாலும் ப்ராஃபிட் தான். அது நல்ல ஃபியூச்சர் ட்ரேட் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு புரியும், ஸ்பாட் ட்ரேடருக்கான வீடியோ கிடையாது, இது வந்து ஃபியூச்சர் ட்ரேடருக்கான வீடியோ. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, செல் எடுத்து வச்சுருப்பாங்க, அதாவது ஷார்ட் எடுத்து வச்சுருப்பாங்க. அந்த கரெக்டாக மீட்டிங் வரும்போது என்ன பண்ணுவாங்க, டோட்டலாக அவங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட், அதாவது இதில் கொள்ள லாபம் பார்க்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டிடியூஷனில் அவங்க தான். ஆனால் நம்ம ஆளும் என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க, சார்ட்டை மட்டுமே ஃபேஸ் பண்ணி அவங்க சார்ட் வரைஞ்சி அதை வச்சு ட்ரேட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் ஃபண்டமெண்டலாக ஒரு நியூஸ் வரப்போகுது அப்படின்றது அவங்களுக்கு அட்வான்ஸாக தெரியாது. அதனால் என்ன ஆகும், அவங்க ட்ரேடு எடுத்தாங்க அப்படின்னா ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகும். அதே மாதிரி இன்ஸ்டிடியூஷனில் எப்பப்போ உள்ளே வருவாங்க, அவங்க எப்பப்போ வெளியில் போவாங்க, சைட்வே மார்க்கெட்டில் அவங்க என்ன பண்ணுவாங்க, அப் ட்ரெண்டில் என்ன பண்ணுவாங்க, டவுன் ட்ரெண்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்றத ஆல்ரெடி ஃபுல் வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இல்லைனா இதை பற்றி இன்னும் ஒரு வீடியோ, நல்ல ஒரு வீடியோ எடிட் பண்ணி உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். அந்த இந்த வீடியோவுக்கு 500 லைக் வந்துச்சு அப்படின்னா, அதை பற்றியான ஒரு வீடியோ, ஒரு 2 ஹவர்ஸ் வீடியோ, அதாவது அது 5 ஹவர்ஸ் எடுக்கக்கூடிய வீடியோ தான், அதை நான் ஷார்ட்டாக உங்களுக்கு 1 ஆர் 2 ஹவர்ஸில் வீடியோ ரெடி பண்ணி கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோவுக்கு 500 லைக் வந்துச்சுன்னா மட்டும்தான் நான் அந்த வீடியோவை மேக் பண்ண போகிறேன். நான் மட்டும் இல்லை, இன்ஸ்டிடியூஷனல் இருக்கு, ஆல்ரெடி இன்ஸ்டிடியூஷனலில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்கள வச்சு தான் அந்த வீடியோ எடுக்க போகிறோம். ஜூமில் லைவாக அவங்க உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறாங்க, அதை நான் வீடியோவாக எடுத்து இதில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவுக்கு 500 லைக் வந்துச்சு அப்படின்னா நான் அந்த வீடியோ மேக் பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு புதியவராக இருந்தால் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.